அமெரிக்கா பயமே அப்படின்னு எங்க அப்பா முருகனே சொல்லியிருக்கான். ஏதோ அவன் மேல பாரத்தை போட்டு தொழில செய்யறான். இது வரைக்கும் அவன் எனக்கு லாபத்தை தான் தந்திருக்கான். டேய் கேட்டீல தொழில லாபம்னு முதலாளி சொல்லிட்டார். அடுத்த மாசம் போனஸுக்கு குரல் கொடுக்கணும். சப்ளே இங்க வா. இத வந்துடுங்க. நான் காப்பி காப்பின்னு குரல் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ முதல்ல என் குரல கவனி. அப்புறம் முதலாளி உன் குரல கவனி பார். போ. கரெக்ட்டா சொல்லீங்க சார். வேலைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. அதுக்குள்ள உரிமைங்கறான் போனஸுக்கு என்ன நியாயம் சார்? கவலையே படாத. நம்ம ஃபேக்டரியில போற அடுத்த நாடகம் இந்த பிரச்சனையை பேச வச்சிட்டான். டைட்டில் என்ன தெரியுமா? தெரியாத. உரிமை குரல். அத ஏர்க்கனே வாஜியர் வச்சிட்டாரு. வெச்சிட்டாரா வெச்சிட்டானேயா பூக்குறல்ல மாத்திக்கறேன் ஏ மொளாலே வரல இல்ல தானே மொளாலே ஒரு நிமிஷம் வா பூக்குறல் நாடக ஒத்திகைக்கு காப்பி டிபன் செலவு எல்லாம் உன் கைங்கறியும் இல்லனா உன் கேட்டல் கைங்கறியும் டேய் என்னடா அது ஆச்சரியமா இருக்கு கேண்டீனுக்கு வந்துட்ட ஒண்ணு இல்லடா ஸ்டவ் ரிப்பேர் ஆ போச்சு होटल ला साप्ता ये नमा आदेश आउट इन्द सोल्डरांगे रिस्क कर कमरी बा फैक्ट्री कैंटीन अच्छे नंबी क्या बंदे हाँ नी ये ना साप्ता है साप्ता ना ओ साप्तिया अब है ये नक मटर इंडिटली एक वाडा कोण्टा क्या पा ना बिल्ला वाला चेत्र एमा नमा टिकट बाकी पेपर पटी कर ले कुंभा कोण तुरुल्ला एक वोट சார் சார் சாம்பார் ஊத்தவான சரி ஏ சார் சாம்பார் வாங்கிட்டீங்க மயக்க அடிச்சு விழுந்தது இங்க இல்ல கும்பகோணத்துல ஏமா உங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் சின்ன விஷயனால டவுட் வந்தரும் சாம்பார் சாப்பிட்டு எட்டு பேர் மயக்கம் எவ்வளவு பெரிய விஷயம் இதோட பெரிய விஷயம் இருக்க போன மாசம் சேலத்துல இட்லி மாவுல பல்லி விழுந்து 25 பேர் க்ளோஸ் என் கண்ணால பாத்தடா பையன கவுனி சர்வர் பில்லு ஏ சார் எந்தெந்த கதையோ நாடமா போறீங்களே இவர் கதையை நாடமா போட கூடாதா போட்டுட்டனே போட்டுட்டீங்களா சந்தேகம் தீராத வியாதி சீனிவாசன் என்ன மிஸ்டர் சீனிவாசன் கால்ல ஷூ போடாம சாட்டி வந்திருக்கீங்க சார் அது வந்து என்ன மேன் சரிங்க ஒண்ணுமில்ல சார் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு வாரமே ஷூ போட்டுக்கிறது இல்ல போய் ஷூ தட்டாம போட்டதால உள்ள இருந்து தேல் கொட்டிடுச்சான் அதுல இருந்து ஷூவே போட்டுக்கறல சார் மிஸ்டர் சீனிவாசன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா நாளைல இருந்து எங்க ஃபேக்டரிக்கு ஷூ போட மாட்ட கூடாது சார் சார் சாந்தி கெட் மீ ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் சாரி சார் லைன் கொஞ்சம் பிஸியா இருக்கு ரெண்டு லைனுமா எஸ் ஸ்பீக் ஆன் சார் எஸ் சார் ஒரு லைன்ல எம்டி பேசிட்டு இருக்காரு இன்னொரு லைன்ல ஸ்டோர் கீப்பர் பேசிட்டு இருக்காரு ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு முன்னாடி லைன் கேட்டேன் ஸ்டோர் கீப்பர் பேசுறாருன்னு சொன்னீங்க இன்னும் பேசுறாரு எஸ் சார் அப்படி என்ன பேசுறாரு நான் லைன் போட்டு தரேன் நீங்களே கேளுங்க என்ன கேன ஏச்சே சமாளிக்க முடியலையா அப்படினா மத்ததெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன் டேய் சமாளிச்சு பரோட்டா தல வருது சமாளி சமாளி சார் கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க டேய் எங்க மேனேஜர் சார் விஷயமா தான்டா சொல்றேன் ஐயோ எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் சொல்ல முடியும் எங்க மேனேஜர் சாரோட சன்னுக்கு கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட்ல 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சீட் வேணும் அவர் அங்கலாம் வர மாட்டாரா அவருக்கு அப்ளிகேஷனாலே புடிக்காதரா ஹீ இஸ் such a nice person you see இப்ப என்ன பண்ணுவீ எனக்கு அரப்ப தெரியாது நீ எப்படியாவது சீட் வாங்கி தஞ்சி அப்ச சார் குட் குட் மார்னிங் சார் சாரி சார் ஆபீஸ் அவர்ஸ்ல அதுவும் ஆபீஸ் டெலிபோன்ல அன்அஃபிஷியல் மேட்டர் பேசிட்ட நோ நோ என்னோட பையனோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக இவ்ளோ பர்சனல் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கறீங்க ஐ அம் ரியலி ஹாப்பி ஓ லைன கட் பண்ணிட்டீங்களா ஜஸ்ட் a minute ஓ வா 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 வாட் மேன் கால் ஏத்திட்ட சாரி சார் ஆபரேட்டர் ஆபரேட்டர் மிஸ்டர் லட்சுமிகாந்த் டிஸ்டர்ப் பண்ண லைன மறுபடியும் அவருக்கு போட்டு கொடுங்க எஸ் சார் थैंक यू சார் நம்ம பையன் விஷயம் ப்ளீஸ் மனசுலயே வச்சிருக்கேன் சார் டேய் கேடி அந்த கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட் எங்க இருக்குடா அதங்காத ரோட் ஓரத்துல இருக்குடா டேய் நம்ம பரோட்டா எம்டி சொன்னா கூட நம்பாது அசத்திட்டேடா அவ அதான்டா மச்சான் நம்ம டெக்னிக் ஹலோ லட்சுமிகாந்த் ஸ்பீக்கிங் எல்லார்கிட்டயும் பிளேட மாத்துன மாதிரி மேனேஜர் கிட்ட மாத்திட்டேன் அடி சொல்ல கேளு இன்னும் பெருசா பிகு பண்ணிக்கறியே ம் வெண்டக்கரி ப்ளீஸ் உட்கார்னா சரி உட்கார்ங்கோ இந்த கை கொண்டா இங்க வெச்சுக்கோ சொன்னா கேளு அப்புறம் விழுந்து தொலைச்சேன்னா உன்னை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு வரணும்
எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் விட்டுடுங்க. ஓகே நீ ஜாக்கிரதையா வந்து சார். சரி. அப்பாடா டைம்க்கு போய் சேர்ந்துடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? எங்க? அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு இருக்கிற ஒரே ஹஸ்பண்ட் அவர்தான். ஆமா. திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த புருஷனுக்கு பின்னால ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுவும் நீங்களே அனுப்புனீங்கன்னா சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. பழகுன தோஷத்துக்கு சொல்றேன். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. அங்க பத்திக்காது. அது ஃபயர் ப்ரூஃப். என் வீட்டுக்காரு கோல்ட் மட்டும் இல்ல கோல்ட். உங்க சந்தேகம் தீர்ந்தது இல்ல? வரட்டுமா? சீனிவாசா இது உனக்கு தேவைதானா? ஏன் சாந்தி? இந்த சீனிவாசன் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரே. உனக்கே அந்த கவலை? நீ ஏதோ ட்ரை பண்றே சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயோ கண்டமா, என்ன ஜோசியரே, நானே குழம்பிப்பேன், நீங்க வேற குழப்புறீங்களே. கவலைப்படாதீங்க தம்பி, வரப்போறவ மாங்கல்ய வளத்தாலதான் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க அந்த கண்டத்துல தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியவதி கைய நம்பித்தான் நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் சனிய பாக்குறதால. நாம எவ்வளவு பேசணும்? 10 ரூபாய் தான். 5 ரூபாய் சேர்த்து வச்சுங்க, நான் வரேங்க. நல்ல ஜோசியக்காரன் இவனை தேடி வந்தேன் பாரு. வேலைக்கு போற பொண்ணு தான் வருங்கிறான், அவ கையத்தான் நம்பி இருப்பேங்கிறான். அறிவு கிட்ட நம்ம பேசாதடா. அவ வேலைக்கு போற பொண்ணு கிடைக்குமான்னு தவா இருக்க. நீ என்னடா இந்த பர்ற விலவாசி இருக்கிற லட்சணத்துல ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தணும்னா 60000 கஞ்சிதான், புரியுதா? ஆமா ஆமா, நீங்க வேலை பாக்குற பொண்ணை தான் கட்டிக்கிட்டீங்களா? எங்க காலமே வேறடா. எந்த காலமா இருந்தா என்னமாமா, பொண்டாட்டியா வர்றவ புருஷனுக்கு பக்கபலமா இருந்தாள்னா இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். வர்றவ பாரமா இருந்தாள்னா அவ 10,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட என்னமாமா பிரயோஜனம்? எங்க அப்பா, உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்க முடியாது. முடிவா என்னடா சொல்ற? வேலைக்கு போற பொண்ணு எனக்கு வேணாம். இப்ப புரியாது, நாளைக்கே கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தை குட்டிகளை பெத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே மாமன் சொன்னதை கேட்காம போயிட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். தெரிஞ்சுக்க, இந்த இந்த போட்டோ பாரு. என்னடா போட்டோவை பார்த்துட்டு இருக்க? என்ன சொல்ற மாமா? இந்த பொண்ணு வேலை வெட்டிக்கு போல வீட்டோட தான் இருக்கு. சரி என்ன சொல்லு, இல்ல இப்பவே ரயில் ஏறிடு. மாமா மாமா, ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இந்த பொண்ணையே பார்க்கலாம் மாமா. அம்மா, வாழ்க்கையில முத முத உன்னை பார்க்கத்தான் சம்பவிச்சிருக்கேன். கவனிச்சுக்க. நல்ல பாத்துக்கடா, அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லப்படாது. அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் வெளியே வாங்க. உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பாதில அழிஞ்சு வந்த அநாகரிகம், என்னடா விஷயம்? பொண்ணு இல்ல மாமா, படிச்ச பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சந்தேகம். மறுபடியும் சந்தேகமா? என்னடா? பொதுவா கிராமங்கள்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணையும் நிறுத்திட்டாங்களா, இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாலான்னு தெரிஞ்சுக்கிட்டா? அப்படியே போய் கேட்டேன்னு வச்சுக்க, காலில் போட்டிருக்கிறத கழட்டி எடுத்துக்குவாங்க. மாமா மாமா, இந்த ஒரே விஷயத்த மட்டும் கொஞ்சம் கழுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு என்ன சந்தேகம் கேளுங்க, என்கிட்ட ஒளி மருவங்கிறதே கிடையாது. அது ஒண்ணும் இல்ல, பொண்ணு ரொம்ப வருஷமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காப்ல இருக்கு. ஆமா, நம்ம காலமா இருந்தா 10 வயசுக்கு மேல படிதாண்டி விட மாட்டோம். இப்ப காலம் அப்படி இல்லைங்களே, பொண்ணுக்கும் 4 விஷயம் தெரியணும் பாருங்க. அதுக்காகத்தான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அமைச்சிட்டு இருக்கோம். அது சரி, தெரிஞ்சுக்கிற நல்லதுதான். கேட்டுட்டு இல்லடா, பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகுது. ஆமா, இப்போ டைப்ரைட்டிங் படிக்கலன்னு யார் அழுத்தது? அது அவங்க இஷ்டம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப என்னடா கேட்கற? அதுக்கு இல்ல மாமா,
பசங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போறது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு தான். அங்க இப்ப போறாளே. மாமா மாமா நீங்க எங்க போறீங்க? ஏதோ மரியாதையா கூட்டி பொண்ண பார்க்க சொல்லிருக்காங்க. அவங்களா போன் சொல்றதுக்கு முன்னாடி நாம போயிடு. மாமா 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 பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. ஆனா பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஒத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். ஊருக்கு போய் கடைசி போறோம். இல்ல हेलो 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 இந்த இன்டஸ்ட்ரியல் ஏரியாவுலயே இத பார்த்தது இல்லையே யார் இந்த புதுமுகம் हेलो 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 உங்களதா हेलो முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவ ஹலோ சொல்றடி நாச்சியமா இருக்கா நான் புதுசா எடுத்துக்கு போனேனா அங்க எல்லார கிட்டயும் அறிமுகம் பத்திக்கிறது என்னோட பழக்கம் அதுல ஒன்னு தப்பு இல்லையே நல்ல பழக்கம்டா थैंक यू माय नेम इज सुंदरी நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல செனவா இருக்கேன் அப்படிங்களா மே நோ யுவர் நேம் ப்ளீஸ் சாந்தி ஜேகே இண்டஸ்ட்ரீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டரா இருக்கேன் ஓ நைஸ் டு மீட் யூ थैंक यू நீங்க எங்க இருந்து வரீங்க அடையார்ல இருந்து ஆ அதோ உங்க பஸ் வரது போல இருக்கே ஓ சாரி நான் பஸ்ல எல்லாம் போற பழக்கம் கிடையாது ஓஹோ அப்ப கம்பெனி கார் வரங்களா நோ நோ ரோட்ல போற கார் எல்லாமே நம்ம கார் தான் எக்ஸ்கியூஸ் மீ அது ஒரு கார் வருது லிஃப்ட் 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 எக்ஸ்கியூஸ் மீ எஸ் வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ லிஃப்ட் ஓ வித் ப்ளஷர் ஐயோ வலிய கூட்டிட்டு போறாளே எல்லா ஆங்கிளும் நல்லா தான் இருக்கு இத புடிச்சா நாடகத்துக்கும் வெச்சுக்கலாம் நமக்கும் வெச்சுக்கலாம் தேங்க் யூ சௌரி இன்ஸ்டிடியூட் போறியா ஆமா பார்த்துச்சுன ஆபீஸ் பூரா டமார அடிக்குமே ஜீவா நீயும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கேன் அம்மாவை காப்பாத்த முடியல என்ன செய்யறது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இத பாரு இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும் ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் நீ புறப்படு இல்ல பஸ் ஏத்திட்டே போறேன் வீட்ல காரெல்லாம் இருக்குல்ல அத போய் கவனி போ போமா எங்கயோ பாத்த மாதிரி இருக்கே பாத்துக்க முடியாது இந்த குரல் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே கேட்டிருக்க முடியாது அந்த போர் கொஞ்சம் எடுக்கறீங்களா மிஸ்டர் சீனிவாசன் சார் கொஞ்சம் போர் எடுக்கறீங்களா நான் டெலிபோன் ஆபரேட்டர் சார் குரல வெச்சே ஆள கண்டுபிடிப்பேன் என்ன சீனிவாசன் சார் இந்த வேஷம்ல சத்தம் போட்டு பேரை சொல்லாதீங்க அப்ப விஷயத்தை சொல்லுங்க அந்த பொண்ணு போட்டோம் அவங்க போயிட்டாங்க சார் ஆமா யார் அந்த பொண்ணு இந்த பொண்ண தான் எனக்கு பாத்துட்டாங்க கட்டிக்க போற பொண்ண பாக்குறதுக்கு ஜம்முன மாப்ள மாதிரி வரத விட்டுட்டு என்ன சார் இந்த மார்வேஷல்லா பொண்ண செக் பண்ணலாம்னு தான் செக் பண்ணவா ஆமாங்க நம்ம ஆபீஸ் அக்கவுண்டன்ட் மக கல்யாண தண்ணிக்கு காதலிச்ச பையனோட ஓடி போச்சு இல்ல அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஏதாவது காதல் கீதல் வார இருக்கும்னு தான் ஒரு பொண்ண செக் பண்ணா அவளுக்கு எந்த ஆண் தொடர்பும் இல்லைன்னு முடிவு பண்ணலாம் ஆனா அவ மனசுல எந்த ஆணும் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க யார வச்சு செக் பண்ணுவீங்க ஒரு நல்ல பொண்ணு கெட்டவள் ஆவறதும் கெட்ட பொண்ணு நல்லவள் ஆவறதும் அவளை கைப்பிடிக்கிறவனை பொறுத்து இருக்கு புருஷன் நியாயமா நடந்துகிட்டான்னா எந்த பொண்டாட்டுமே தப்பு செய்ய மாட்டா நீங்க சொல்றது நியாயம்தாங்க இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் தீர்த்துக்கலாம்னு வந்தேன் தயவு செஞ்சு இதை ஆபீஸ்ல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்னடா இன்னைக்கு ஆபீஸ் போல ஒண்ண பத்தியே பேசுறாங்க என்ன பத்தி பேசிக்கறாங்களா என்ன பேசிக்கறாங்க சந்தேகமா ஏங்கடா டே எல்லாம் நல்ல விஷயமா தானே பேசிக்கறாங்க பொண்ணு பாக்க போனையே ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல ஏன் சொல்றேனா ஒரு பொண்ணோட நடைய வச்சே அவ நடத்தி சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு லேடி சைக்காலஜி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே பாத்துட்டேன்
பொண்ணு விடு. ஓகேவா? ரொம்ப அடக்கமான பொண்ணு. உருவத்தை பார்த்து ஒரு பொண்ணு அடக்கமானவன்னு சொல்லவே முடியாது. அவ கண்ணை பார்த்தா தான் அவ அடங்கக்கூடியவளா இல்ல புருஷனை அடக்கக்கூடியவளான்னு சொல்ல முடியும். பொண்ணோட போட்டோ வச்சிருக்க? போட்டோ இல்ல 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 இல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போட்டோவை காட்டலாமா? ஒருவேளை பொண்ண பத்தி தெரிஞ்சிருக்குமா? சரி லட்சுமி, கொஞ்சம் இருப்பா. சாரிப்பா, நான் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கேன். இந்தா பார்த்து சொல்லு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப அடக்கமா இருக்கு. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நான் சாப்பிடணும். சினிமா பாக்குறதுல ரொம்ப அனுபவம் கிடைக்குது இல்ல? சினிமாவா? அத பார்த்தாலே இதெல்லாம் கத்துக்கிட்ட. இதெல்லாம் உனக்கு முதலே தெரியுமா? ஐயோ இல்லங்க, இப்பதான் எங்க சித்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. நிக்கிறிய, உட்காரு. ஆமா, என்ன பத்தி யார்கிட்ட கேட்டியா? நான் யார்கிட்டயும் கேட்கல. ஆனா அவங்க இருக்காங்களே சாந்தி, அவங்கதான் உங்களை பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்லவரா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? ஆமாமா, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், வெத்தல பாக்கு போட மாட்டேன், குடி பழக்கம் கிடையாது. ஆனா ஒண்ணு விஷயத்துல மட்டும் ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? ஒண்ணு இல்ல, என் ஆபீஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக நான் நெல்லூர் போயிருந்தேன். கூட இருந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் ஹோட்டலுக்கு ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன். அவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சிட்டு, நான் ரூம்ல தனியா இருக்கும்போது ஒரு பொண்ணை உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் எனக்கு வெறுத்து விறுவிறுத்து போச்சு. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த பொண்ணு என்ன விட மாட்டேன்டா. ஏன்னா அவகிட்ட அவங்க பெட் கட்டி இருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன, பாத்ரூம்க்குள்ள பூந்து பின்பக்கமா கதவை தந்து நான் ஓடி போயிட்டேன். என்ன சிரிக்கிற, நான் சீரியஸா சொல்றேன். நான் ரூம்க்குள்ள தனியா இருக்கும்போது பொண்ணுங்க யாராவது வந்துட்டா எனக்கு ரொம்ப பயம். நீ ஏன் எந்திரிச்சிட்ட? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க ரூம்க்குள்ள தனியா இருக்கும்போது யாராவது பொண்ணு வந்துட்டா பயம்னு. அது வேற இது வேற. என்ன இது, சாந்தி ஒருத்தவங்க லட்சணமா இல்ல? ஏய், யார் அது மெயினா பண்ண? அவங்களே வராங்க, படக்குவோம் படக்குவோம். வாங்க வாங்க. அம்மா என்ன சொன்னா கேளு. அம்மா சொன்னா கேளு. வண்டி மாப்பிள்ளை, எங்க போறீங்க மாப்பிள்ளை? ஊருக்கு சார். ஊருக்கா? இவ்வளவு தூரம் வந்து நம்ம வீட்டுக்கு வராமல வாங்க. நீங்க ஊருக்கு போறேன் சார். அட வாங்க, நீங்க அம்மா எடுத்துட்டு வா. இன்னொரு வாங்க. அட வாங்க மாப்பிள்ளை, வாங்க 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 வாங்க. என்ன மூணே மாசத்துல பொண்ணாடி கொடுத்து விட்டுட்டீங்க? ஏதாவது நல்ல நியூஸா? குறும்புக்கார மாப்பிள்ளை நீங்க. அது இல்ல சார், அம்மா வந்து. நீங்க வர, நான் சொல்றேன். ஏங்க நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. 10,000 ரூபாய் வரதட்சணை குடுக்கறதா பேச்சு. கல்யாணத்தன்னைக்கு 10,000 ரூபாய் பெறட்ட முடியல, 5,000 தான் கிடைச்சது. மிச்ச 5,000த்தை ரெண்டே மாசத்துல குடுக்கறேன்னு சொன்னாரு. நானும் நல்ல பெரிய மனசு பண்ணி கட்டா தாலியான்னு சொன்னேன். மாசம் 3 ஆச்சு. மாசம் 3 ஆச்சா? நல்ல நியூஸ், கங்கிராஜுலேஷன்ஸ். ஐயோ, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் பணம் வந்த பாடல்ல கேட்டா சீட்டு கம்பெனில பணத்தை கட்டுனேன், சீட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு, நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன நியாயம்? அநியாயம். அதனாலதான் பொண்ணை கொண்டு வந்து இங்க விட்டேன். கரெக்டா செஞ்சீங்க, அப்பதான் அந்த மனுஷனுக்கு பொறுப்பு வரும். பாத்தியாடா, நியாயமான மனுஷன்டா. அதனாலதானம்மா அவர் கூப்பிட்டதும் நான் வந்தேன். அம்மா நீங்க இப்படி வாங்க, என்னங்க இது, என்ன நியாயம் கேக்குற? என்ன நியாயம் கேக்குற? என்னது பண்ண, அந்த அம்மா பெரிய மனசு பண்ணி 5,000 ரூபாய் அப்புறம் வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த பணத்தை தவறாம தரதான பெருமை? ரெண்டே மாசத்துல சீட் கம்பெனில இருந்து பணம் வந்திருக்கும், இப்படி திடீர்னு திவால் ஆகும்னு அவர் என்ன ஜோசியமா பாத்தாரு? ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் குடுத்துறேன்றாங்களே. அப்படியா? ஏமா தவணை முறையில வாங்கிக்கலாமா? தவணை முறையா? ஆமா, உங்களால பணத்தை எப்படி 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 தர முடியும்? மாசம் 50 ரூபாய். மாசம் 50 ரூபாய் கொடுத்து 5,000 நாங்க எப்ப பிடிக்காது? அதானே, இந்த பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 10 நாள்ல பணம் அங்க வந்து சேரலனா உங்க பொண்ணு இங்க வாழ வட்டியா இருப்பா. கரெக்ட். என்னங்க கரெக்ட்? என்ன பின்ன என்னங்கற? இத பாரு, இது ஹரிச்சந்திர வாழ்ந்த நாடு.
பொண்டாட்டி அடகு வெச்சாவது பணத்தை கொடுக்கணும். பொண்டாட்டி அடகு வெச்சாவது பணத்தை கொடுத்தாகணும்ங்கறே. ஓஹோ அப்படினா பொண்ணு கொஞ்சம் துணிச்சல இறங்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அத நான் பாத்துக்கறேன். மாப்ள ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா 10 நாளைக்கு 5000. அவ்வளவுதான். 10 நாளைக்கு பொண்டாட்டி அடகு வெச்சா போறோம். 11வது நாளைக்கு பொண்டாட்டி 5000 ரூபாய் பணத்தோட மீட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மாப்ளக்கு பணம்தான் முக்கியம். பத்னி பொண்டாட்டி தேவையில்லை. வெறும் பொண்டாட்டியே போதுங்கறார். மா மா டேய் 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 எங்கடா போற? பணம் வரலடா இன்னும் போ. பண்ணிலே. இறடா டேய் டேய் பணம் வரலடா பணம் வரலடா. டேய் பணம் வரல. அம்மா எனக்கு பணம் முக்கியம் இல்லம்மா. நல்ல குணமுள்ள பத்னி தான் முக்கியம். டேய் 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 போறடா. போறானே ஓ ஓ ஓ ஓ டேய் பெட்டவள விட்டுட்டு போறானே. பொண்டாட்டி கூட போறானே. டேய் டேய் இந்த மாதிரி மாமியாருக்கு இருக்கறதால தான் வருதேஷன குடும்பியால சில மருமகளுங்க தன்னையே அடகு வச்சுக்கறாங்க. நல்லவேளை இந்த பையன் கொஞ்சம் ரோஷம் இருந்ததோ அந்த பொண்ணு பொழைச்சதோ. ஆமா எல்லாத்தையும் இவ்வளவு பிரமாதமா செஞ்சு பிடிச்சிருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரசன்டேஷன் கிடையாதா? இப்ப சாருக்கு என்ன வேணும்? ஒரு கிளிங் கிளிங். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். இங்க வரீங்க அங்க இருங்க. ஆமா சாந்தி நீயும் ஒரே நாள்ல ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஆமாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயா பழகுறாங்க. அவங்க மட்டுமா? புருஷ மண்டாட்டி ரெண்டு பேருமே அப்படித்தான். எப்பவும் ஜாலியா இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா வீடா போட்டுக்கலாமான்னு கேப்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான். என்ன நீயே சிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்லங்க. என்னமா விஷயம் இருக்கு? ஒண்ணு இல்ல. விட மாட்டேன். இப்ப எதுக்கா சிரிச்ச சொல்லு. வந்து நான் சொன்னா நீங்க கேலி பண்ணுவீங்க. சரி நான் கேலி பண்ண மாட்டேன் சொல்லு. வெக்கப்படாம சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீடா போணும் போல இருக்குங்க. பீடாவா? வந்து வந்து நாம்பள எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இல்ல. நீ பீடா போடுறீங்கறியா? இன்னைக்கு மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த வீட்ல பீடாங்கற வார்த்தையே வரக்கூடாது. அது இல்ல. ஐயோ பொறுத்தது போதும் மகனே. பொங்கி ஏழு மனோகரா மகனே, மனோகரா பொங்கி ஏழு. உன்னை கோட்டைக்கு நுழைந்து என்ன செய்கிறேன் பா? ஹலோ வாமா சுந்தரி, நீதான் ரொம்ப பாப்புலர் ஃபிகராமே. அது எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எல்லாரையும் கவர் அப் பண்ணிட்ட? சாந்தி காரு, எவ்ரி மேன் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் வீக்னஸ். அந்த வீக்னஸ் நான் லேசா டச் பண்றேன், அவ்வளவுதான். நான் நினைக்கிறது டன். அல்லே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போறியே, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்லலம்மா. ஒருத்தன் கூட தனியா போகும்போது அவன் டீசென்டா பிஹேவ் பண்ணுவானா? சில பேர் டீசென்டா இருப்பான், சில பேர் உராசி பாப்பான். உராசுவானா? பஸ்ல போனா 5-6 பேர் உராசுறான். இங்க ஒருத்தன் தானே. வயசானவனா இருந்தா ஃபாதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன், சின்ன வயசா இருந்தா பிரதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன். மேடம் பட்டால் என்ன தொட்டால் என்ன, கெட்டால் தானே பாவம். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். நானும் பாக்குறேன், இந்த பொண்ணுக்கு தினமும் ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்கறான். இது எப்படி நம்ம பையன் எல்லாம் மாட்டாம இருக்கு? இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியது. மச்சே நில்லு நில்லு நில்லு. ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அது பேரு சுந்தரி, ஸ்டெனோடைபிஸ்ட், நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணுது. 36 24 36. இவ்வளவு பெரிய பயோடேட்டாவே வச்சிருக்க, நீ என்ன லிஃப்ட் கொடுக்கல? அங்கரா மச்சான், நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வலிய வரதுங்களை வரவேற்கிறதுல நமக்கு மஜாவே கிடையாது. பழையாத கேசுங்களை வளைச்சு பிடிக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது. அப்போ உனக்கு கிக் அதுல இருக்கு. ஆமா ஆமா. இத நம்மள குட்டட சொல்லியாச்சுல, இனிமே ஒரு பய அவகிட்ட நெருங்க முடியாது. பட்டா உனக்கு தான் அடி தூள். பட்டாவே நமக்கு என்னட்டா பட்டுனு புடிச்சிட வேண்டியதா? அடி தூள். கௌரி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுற. மச்சி ஃபிகர பார்மா. சும்மா லட்டுட. ஐயோ சொல்லுங்க சார், கட்ட பொண்டாட்டி கூட்டிட்டு போனா கூட சைட் அடிக்கிறாங்க. இனிமே பொண்டாட்டிங்களை புர்கா போட்டு தான் கூட்டுப்போம். கௌரி நீ இங்கே இல்ல, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. மீதராக மீ அபியாதம். அச்சா பாத்ரூம் கிதர் ஹே? தெரியாது. மாலும் நஹி கே? அரே யா, அய்யோ யா, நீ அரே ஆவனா, அரே ஆவனா. ஓ எம்மட்டியா
ஒண்ணு இல்ல என்னங்க போலாம் நண்பர்களே சொல்லுகிறேன் இந்த நாட்டிலே விதவைக்கு வாழ்வளிக்கப்படாவிட்டால் நம் நாட்டிலே விபச்சாரம் தான் பெருகும் தனி ஒரு விதவைக்கு வாழ்வில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழைத்திடுவோம் என்று வீர சபதம் எடுப்போம் இந்த கூட்டத்தில் எத்தனை இளைஞர்கள் விதவைக்கு வாழ்வளிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டு குணத்திட உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த அந்த நபரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் நண்பர்களே நான் ஒரு விதவைக்கு வாழ்வளிப்பதை விட விதவையின் மறுவாழ்வே தன் உயிர் மூச்சன வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது இனிய நண்பர் ஒரு விதவைக்கு வாழ்வளிப்பதுதான் இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் என்று நினைத்து இவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்த ஒரு இளம் விதவையை கையோடு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் சகோதரியை மாலையோடு மேடைக்கு அழைத்து வாருங்கள் சார் சார் எங்க வீட்டுல பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்காங்க சார் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சார் என்ன காப்பாத்துங்க சார் அறிவு கட்ட முண்டோம் இது அந்த பொண்ணை ஏமாத்தி கெடுக்கிறதுக்கு முன்னாடியே யோஜனை பண்ணி பார்த்துக்கணும் தான் என்ன சொல்றாருன்னா இந்த கல்யாணத்தை இப்பவே உங்க முன்னாடியே நடத்தணும்னு சொன்னார் நான் சரின்னு சொல்லிட்டேன் எங்க எல்லாரும் கை தட்டுங்க நீ கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு உன் பல்ல தட்டிடுவானுங்க வாமா வா மெதுவா வா வலதுகார எடுத்துச்சு வாமா இந்தாங்க தோழரே சார் மாலைய போடுறா சார் சார் கல்யாணம் நடந்து போச்சு அந்த பொண்ண நடு தெருவில் விட்ட முச்சந்திக்கு முச்சந்தி இதே மாதிரி மீட்டிங் போட்டு உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன் ஜாக்கிரத மணமக்களை உங்க சார்பில் நான் வாழ்த்துட்டேன் எல்லாரும் ஜோர ஒரு கை தட்டுங்க இந்த கம்பெனி கிட்ட தானே வண்டியை வர சொன்னாங்க இன்னும் ஆளை காணுமே ஏப்பா இந்த வண்டி கிட்ட டிராவல்ஸ் வண்டிங்க நீங்க நான் தான் விஐபி நாலு பக்கம் கூலிங் கிளாஸ் பின்னாடி கரெக்டா நான் கேட்டேன் நான் தான் அதுக்கு தானே அதுக்கு தானே என்ன அதான் சார் தள்ளிட்டு போறதுக்கு தானே யோ லிஃப்ட் கொடுக்கிறதுக்கியா ரெண்டுமே ஒண்ணுதான் சார் எப்ப பார்ட்டி நாலு பக்கம் கூலிங் கிளாஸ் பின்னாடி கரெக்டனோட வண்டி கேக்குதோ அப்பவே நான் என் சொந்த செலவுல மல்லிகைப்பூ ஊதுபத்தியோட வண்டிய கமகமன்னு கொண்டாந்துருவேன் சார் சார் போகும்போது என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சிட்டு போக சார் எங்க போகணும் பொண்ணு லிப்ட் கட்டு நிக்குத அது பக்கத்துல போய் வண்டியை நிறுத்து அது வண்டியில ஏறும் தபகன் தலைன்னு சொல்லு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் அட்வான்ஸ் வேற அழுது தொலைச்சிடா பாவிங்களா சீக்கிரம் கிளம்பியா சார் போயிட போறாங்க கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க சார் ட்ரெஸ் வேற வாடகை வேற இடம் லிப்ட் கொடுக்க போறாங்க இறங்கி தள்ளுங்க சார் என்ன சமாச்சாரம் எப்படி கவனிக்கணும்னு சொன்ன கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கிறேன் அம்மா அம்மா ஐயோ